தமிழால் இணைந்த அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஜிபி. நம்ம சேனல்ல டிஆர்பி ஆசிரியர் தேர்விற்கான உளவியல் வினா விடைகளை பல பகுதிகளாக பதிவேற்றம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த பதிவேற்றம் செய்யும் பொழுது சில நண்பர்கள் வணிகவியல் பாடத்திற்கான வினா விடைகளையும் பதிவேற்றம் செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுடைய வேண்டுகோளை ஏற்று என்னால் முடிந்த சில முக்கிய வினாக்களை தொகுத்து உங்களுக்கு காணொலியாக வழங்கியுள்ளேன். ஸோ இன்றிலிருந்து நம்மளுடைய சேனல்ல வணிகவியல் பாடத்திற்கான வினா விடைகளும் காணொலியாக இடம்பெறும். தொடர்ந்து இந்த காணொலிக்கு உங்களுடைய ஆதரவை கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த காணொலிகள் உங்க நண்பர்களுக்கு உபயோகமானதாக இருந்தது அப்படின்னா கட்டாயமா ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது யூனிட் 1 சந்தையிடுதல் என்ற பாடத்திலிருந்து சில முக்கிய வினா விடைகளை. வாங்க இன்றைய காணொலிக்குள்ள நாம இணைந்து பயணிக்கலாம். வினா எண் 1, தொழிலின் கண் மற்றும் காதுகளாக கருதப்படுவது எது? ஆப்ஷன் ஆ அலுவலகம், ஆ சந்தையியல், இ அமைப்பு, இ நிதி. விடை. ஆ சந்தையியல். வினா எண் 2, சந்தை என்ற வார்த்தை எந்த மொழியில் இருந்து பெறப்பட்டது? ஆப்ஷன் ஆ லத்தீன், ஆ கிரேக்கம், இ பிரெஞ்ச், இ ஜெர்மன். விடை. ஆ லத்தீன். வினா எண் 3, மார்க்கெட்டஸ் என்ற லத்தியன் வார்த்தையின் பொருள் என்ன? ஆப்ஷன் ஆ வியாபாரமாக்குதல், ஆப்ஷன் ஆ விற்பனையாக்குதல், ஆப்ஷன் இ வணிகமயமாக்குதல், ஆப்ஷன் இ ஆ மற்றும் இ. விடை. ஆ வியாபாரமாக்குதல். வினா எண் 4, நிர்வாகவியல் கருத்தின்படி சந்தை என்பது ஆ தொழிலுக்கான இடம், ஆ வணிகமயமாக்குதல், இ சமுதாய நிறுவனத்தின் மூலமாக இடைத்தரகர்கள், இ பொருளுக்கான தேவை. விடை. இ பொருள்களுக்கான தேவை. வினா எண் 5, பொருளாதாரத்தின் அடிப்படையில் சந்தை என்பது ஆ தொழிலுக்கான இடம், ஆ வணிகமயமாக்குதல், இ பொருள்களுக்கான தேவையை உருவாக்குதல், இ சமுதாய நிறுவனம். விடை. இ பொருளுக்கான தேவையை உருவாக்குதல். வினா எண் 6, குடும்ப சந்தை என்பது ஆ கிராம பொருளாதாரம், ஆ நகர் பொருளாதாரம், இ ஆ மற்றும் ஆ இ இவை ஏதுமில்லை. விடை. ஆ கிராம பொருளாதாரம். வினா எண் 7, ஒவ்வொரு சந்தையும் ஆ நேர்த்தியான சந்தை, ஆ நேர்த்தியற்ற சந்தை, இ ஆ மற்றும் ஆ இ இவை எதுவும் இல்லை. விடை. ஆ நேர்த்தியற்ற சந்தை. வினா எண் 8, மதிப்புள்ள பொருட்களை விற்பனை செய்யும் சந்தை டாஸ் ஆகும். ஆ பன்னாட்டு சந்தை, ஆ ஆபரண சந்தை, இ பங்கு சந்தை, இ உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களுக்கான சந்தை. விடை. ஆபரண சந்தை. வினா எண் 9, சந்தையியல் என்பது பணியில் அணுகுமுறையை சார்ந்தது என்று கூறியவர் யார்? ஆ ஏ டபிள்யூ ஷா,
வெல்ட் இ ஏ ராவ்சன் இ ஏ ஹெரால்ட் பர்கர் விடை ஆ ஏ டபிள்யூ ஷா வினா எண் பத்து நவீன சந்தையியல் என்பது ஆ விற்பனை சம்பந்தப்பட்டது ஆ பொருள் சம்பந்தப்பட்டது இ நுகர்வோர் சம்பந்தப்பட்டது இ இவை அனைத்தும் விடை இ நுகர்வோர் சம்பந்தப்பட்டது வினா எண் பதினொன்று சந்தையியல் தத்துவம் என்பது ஆ தொழில் தத்துவம் ஆ சமுதாய தொழில்நுட்பம் இ ஆ மற்றும் ஆ இ இவை ஏதும் இல்லை விடை ஆ தொழில் தத்துவம் வினா எண் பனிரெண்டு சந்தை என்ற தத்துவம் பின்வரும் எந்த நிலையில் எழவில்லை ஆப்ஷன் ஆ தன்னிரவு நிலை ஆ பண்டமாற்று நிலை இ உற்பத்திக்கான நிலை இ விற்பனைக்கான நிலை விடை ஆ தன்னிரவு நிலை வினா எண் பதிமூணு சந்தையியல் உருவாக்கத்தில் முதல் நிலை எது ஆ தன்னிறைவு நிலை ஆ மாற்றுதற்குரிய நிலை இ உற்பத்திக்கான நிலை இ விற்பனைக்கான நிலை இ உற்பத்திக்கான நிலை வினா எண் பதினாலு தற்போதுள்ள சந்தையியல் தத்துவம் என்பது ஆ நுகர்வோர் சம்பந்தமான நிலை ஆ விற்பனைக்கான நிலை இ உற்பத்திக்கான நிலை இ நிர்வாகவியல் சம்பந்தமான நிலை ஆ நுகர்வோர் சம்பந்தமான நிலை வினா எண் பதினைந்து சந்தையியலின் முதல் படி எது ஆ வாங்குதல் ஆ விற்பனை செய்தல் இ போக்குவரத்து இ வண்டக காப்பீடு விடை ஆ வாங்குதல் இத்துடன் இன்றைய காணொளியில் இடம்பெற்ற வினாவிடைகள் நிறைவடைகின்றது. இதேபோல் நாளை உங்களுக்கு முக்கியமான வினாவிடைகளை தொகுத்து வழங்குகின்றேன். நன்றி, வணக்கம்.